ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் இருக்கோம். நம்ம வண்டி வந்து பொள்ளாச்சியில் இருக்குது. நம்ம வந்து சாப்பிடுக்காக கேரளா போகிறோம். கேரளா வந்து கோயம்புத்தூர் வந்து கோயம்புத்தூர்லேருந்து பாலக்காடு போகிறோம். பாலக்காடு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு வந்து மைசூர் டு கொல்லம் ஓட்டிகிட்ருக்கான் காய்கறி வண்டி. அதை வந்து இங்கே எலண்டி பைபாஸ் வரேன் அப்படின்னு சரி அப்படியே அவங்க கூட போயிடலாம் அப்படின்ட்டு பாலக்காட்டில் போய் சாப்பிடுறதுக்காக பொள்ளாச்சிலேருந்து கோயம்புத்தூர் வந்துட்டு அப்புறம் பாலக்காடு போகிறோம். பாலக்காட்டில் என்ன ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா நெய்ச்சோறு ஸ்பெஷலுக்காக அவன் வந்து வா போயிட்டு சாப்பிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டுருந்தான். அப்படி இல்லாமல் நம்ம வண்டிக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு திங்ஸ் வந்து வாங்கி வச்சுருக்கான். ஸோ அதையும் வாங்கிட்டு அப்படியே போயிடலாம் அப்படின்ட்டு நம்ம வந்து பொள்ளாச்சிலேருந்து பஸ் பிடிச்சி வந்துருந்தோம். ஸோ போயிட்டு சாப்பிட்றது எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவோம். அந்த வண்டி பார்த்திங்கன்னா செல்வ கண்ணா வண்டி தான், காய்கறி வண்டி. ஸோ இப்போ வந்துடுவோம், இன்னொரு பத்து நிமிஷத்தில் வந்துடுவோம். வந்தோன்னு பார்க்கலாம். வண்டி வந்து கிட்ட வந்துட்டு என்னென்னு பார்த்திங்கன்னா ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தான். ஏன்னா அவங்களுக்கு வந்து டைமிங் லோடுனால எங்கேயுமே நிற்க முடியாது, அதனால் ரெடியாக நின்று அப்படின்ட்டு இருந்தால் அவங்களுக்கு வந்து சாப்பாடு மட்டும் தான் டைம் இருக்கும். பாருங்கள், இதுதான் எல்என்டி பைபாஸு. ஸோ பக்கத்தில் வந்துட்டார், இப்போ வந்துடுவார். வந்துட்டு காமிச்சு பாருங்கள். நாம் வந்து பார்த்திங்கன்னா கேரளாவில் வந்துட்டோம். கேரளாவில் வந்து செக் போஸ்ட்டை தாண்டி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டோல் பாருங்கள், டோல் எடுத்து அப்புறம் பார்த்திங்கன்னா பாலக்காடு வந்துடும். பாலக்காட்டில் ஒரு ஹோட்டலு, ரெகுலராக சாப்பிட்ற ஹோட்டல் இருக்குது. அங்கே போயிட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து நம்ம பஸ்ஸில் போயிடும். அப்புறம் வண்டி வந்து கேரளா போயிடும். பாருங்கள், டோல் வந்து நமக்கு ஃபாஸ்ட்டாக்னால் நிற்க தேவையில்லை, போனதுமே ஆட்டோமேட்டிக்காக கட் ஆயிரும். ஃபாஸ்ட்டாக் வந்து ஏசி பண்ணி ரெகுலர் ரெடியாக வச்சுருப்போம். என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம காய்கறி வண்டி எங்கேயுமே நிற்க முடியாது. ஃபஸ்ட்டு லோடு ஏற்றி பாய் கட்டி விட்டுட்டாங்க அப்படின்னா ரெண்டாவது அங்கே பாயிண்டில் போய் தான் நிற்க முடியும். ஸோ பாருங்கள் போயிட்டுருக்கோம். யார் லெஃப்டில் நிற்கிறது? யார்? சால்டெக்ஸ். அவர் தான் எசக்கி, வெளிச்சம் இல்லை அவ்வளோவா. அவர் தான் வண்டி ஓட்டிகிட்ருக்காரு. இது என்ன என்ன டோல் இது? பாலக்காடு வாழையாறு. பாலக்காடு வாழையாறு செக் போஸ்ட் டோல். டோல் தாண்டி அப்படியே போயிட்டுருக்கோம் பாருங்கள். இன்னும் ஒரு காமன் நேரத்தில் போயிடலாம். அதேங்கன்னா பாலக்காடு வந்துட்டோம் பாருங்கள். இந்த வண்டி தான் நம்ம வந்து இந்த வண்டி ஓனர்கிட்ட தான் வண்டி படித்தோம். கேரளாக்கு செல்வகண்ணா, இது ஈச்சர் வச்சுருந்தார் 1090. அந்த வண்டியில் தான் வண்டி வந்து கேரளா வந்து ஓட்ட சொல்லி தந்துருந்தார். அவர் தான் இப்போ அவர் வண்டி தான் நம்ம இசைக்கு வந்து ஓட்டிகிட்ருக்காரு. காய்கறி என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம இது வாழைக்காய், நேந்திரங்காய். இது வந்து இப்போ வந்து மைசூர் சிறுமுகையிலேருந்து ஏற்றி அப்புறம் கொல்லம் போகிறாங்க பாருங்கள். லோடு வந்து ஏற்றி பாயெல்லாம் போட்டு சூப்பராக கட்டிகிட்டு வந்துட்டாங்க. இப்போ வந்து பாலக்காட்டில் நம்ம சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து அவர் கிளம்பிடுவார். யாருமே டைம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு இருந்தார். சரி, ஒரு 5 நிமிஷம் ஆகும், சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு பார்த்துருந்தோம். அவர் இந்த பக்கம் நிற்கிறாரு. இந்த போகிறவர் பாருங்கள், சும்மா எதாவது சொல்ல பார்க்கும். டைமிங்கில் ஓடி ஓட்டிகிட்ருக்காரு எஸ்ஐக்கு டைமிங். எவ்வளோ டைமிங்கில் போவீங்க? அவர் கூச்சப்படுறாரு. கூச்சப்படாதே. இன்னும் பார்த்தீங்கன்னா வீடியோவில் பேசுகிறக்காக கொஞ்சம் ஓரமாக இருக்குது அப்படின்ட்டு இருக்காரு. பாருங்கள், பன்னெண்டு வீடு எல்லாமே இங்கே தான் நிற்கி சாப்பிட்டு தான் அப்படியே அவங்க கிளம்புறான் அப்படின்ட்டு இருக்காங்க. அது நம்ம வந்து ஹோட்டல் போயிட்டுருக்கோம். ஹோட்டல் கேரளா ஸ்டைலில் சாப்பிட்ருக்காங்க. ஒளாச்சிலேருந்து வந்துட்டோம் பாருங்கள். உள்ளே போயிட்டு சாப்பிட்டுட்டு சாப்பாடு எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம். நெய்ச்சோறு அப்புறம் வந்து கறி எதாவது வாங்கிக்கலாம். சாப்பாடு வந்து ஆர்டர் கொடுத்துருந்தோம். சாப்பாடு என்ன ஆர்டர் கொடுத்துருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நெய்ச்சோறு அப்புறம் வந்து கடலைக்கறி. இசைக்கு வந்து நெய்ச்சோறு மீன் வாங்கி இருக்கோம். ஸோ நெய்ச்சோறு வாங்கிட்டு அப்படி கடலைக்கறி வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கோம் பாருங்கள். சாப்பாடு உண்மையாலுமே வேறு லெவலில் இருந்துச்சு. நம்ம வந்து இவ்வளோ தூரம் வந்து சாப்பிட்டதுக்கு தக்கன சாப்பாடு அருமையாக இருந்துச்சு. ஸோ சாப்பிட்டு முடிச்சாச்சு, இப்போ வந்து இனிமேல் கிளம்பிடலாம். நம்ம வந்து பொள்ளாச்சி வந்துட்டோம். பாலக்காட்டில் வந்து ரொம்ப நேரமாக பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். பஸ் வந்து இல்லை. அப்போ வந்து லாரி நிறைய வண்டி எல்லாமே மறைச்சிட்டு இருந்தோம். எந்த வண்டியுமே நிற்கலை. லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ஏபி வண்டி ஒன்று வந்துருந்து, அதை வந்து மறைச்சிருந்தோம். இவர் தான் அண்ணா தான் லிஃப்ட்டு கொடுத்துருந்தார். அவர் பேர் வந்து என்ன? உங்கள் பேர் சொல்லுங்கள். பேர் வந்து ரவி. அவர் வந்து ஏபி வண்டி தான், ஆந்திரா வண்டி. ஸோ லிஃப்ட்டு கொடுத்துருந்தாரு. நம்ம வண்டி நிறைய வண்டி நிற்காமல் வந்து என்ன காரணம் பார்த்திங்கன்னா கோபாலபுரம் செக் போஸ்ட் வழியாக வரும்போது வந்து இடையில வந்து ஏதோ வழிமறியல் நடக்குது அப்படின்ட்டு போலீஸ்காரங்க சொல்லியிருந்தாங்க. அதனால தான் நிறைய வண்டி வந்து நிற்காமல் வந்திருந்து. ஸோ இவர் வந்து எப்படியோ நம்ம வந்து காக்கி சட்டை போட்டிருந்தோம். டிரைவர் யூனிஃபார்ம்னால அவர் வந்து நீங்கள் டிரைவர் யூனிஃபார்ம்னால வண்டியை நின்றுருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ ஹெல்ப் பண்ணிட்டுருந்தார். பஸ் வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸு 12:30 தான் பஸ் ஆமாம். நம்ம வந்து வேலை முடிச்சுட்டு வந்து ஒரு 10:30 வந்துட்டோம். அதில் அந்த பாலக்காட்டு அந்த ரோட்டில் வந்துட்டோம். பஸ்ஸுன்னு பார்த்திங்கன்னா நைட் ஆகிருக்கும். ஸோ இவர் வந்து நம்ம ஆஃபீஸ் பக்கத்தில் தான் வந்திருந்தார்.
எங்கே இருந்தால் லோடு ஏற்றுருவாங்களாமா, எங்கே எந்த பக்கம் கிடைக்குதோ அந்த பக்கம் தான் லோடு ஏற்றுவாங்க. பாருங்கள் இ காமெட் வந்து நம்ம மாடலில் இ காமெட் வேறு லெவலில் வச்சுருக்காங்க. வண்டி வந்து பிஎஸ் 6 வண்டி, சீட்டு தான் இருக்குது. இது வந்து பெருத்து வந்து நம்ம அடிக்கணும் அப்படின்ட்டு இருந்தாங்க. பாருங்கள் ஆந்திரா ஸ்டைலில் வேறு லெவலில் எல்லாமே மாஸ்டாட்டு சென்ட் பண்ணி வச்சுருக்காங்க. எதா எதா சொல்லுங்க. நம்ம வந்து டிஎன் வண்டி, ஏபி வண்டி, TN 72 மணி ட்ராவலிங் விலோக். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்கள் நம்ம சேனலை. நம்ம வந்து இனிமே தான் நிறைய இடத்துக்கு போவோம், நிறைய ஒவ்வொரு இடத்துக்கு போவோம், ஒவ்வொரு ஆளுங்களை பார்ப்போம், ஒவ்வொரு ஊர் சாப்பாடு எல்லாமே டேஸ்ட் பார்ப்போம். ஸோ நம்ம சேனலை வந்து தொடர்ந்து பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.